ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைல்ஸ் கிச்சன். ஸ்கூல் திறக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸில் ரொம்பவே விருப்பம் காட்டுறாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ கடையில் இருக்கிற அதே ரெசிபியை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம சேனலில் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபியாக போட்டுட்டு வரோம். அந்த லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பூரி. இது வந்து நம்ம வெளியே கடையில் செய்கிற மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வரட்டும், அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கின உடனேயும் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த 2 ஸ்பூன் எண்ணெயிலேயே வந்து இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின இந்த 2 ஸ்பூன் எண்ணெயிலேயே வந்து இந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதை ஒரு பேஸ்ட்டுக்காக தான் ரெடி பண்ணுறோம். அதனால கொஞ்சம் நேரம் ஆறின உடனே நம்ம ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். திக் பேஸ்ட்டாக ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3 போகலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பூரி வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த பூரி வந்து ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. அது வந்து உங்களுக்கு கிடைச்சதுனா மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே ரவாவில் வந்து நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த பூரி கிடைக்குது, அதை வாங்கி நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான். சாட் கடையில், ஃபாஸ்ட் ஃபுட்டில், ஹோட்டல்ஸ்லாம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க செய்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வீட்டில் கொண்டு வர முடியாது. அவங்க வந்து ஹோட்டல்ஸில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ, வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுவாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கைப்பட சுத்தமான எண்ணெயில் காய்கறியெலாம் நல்லா கழுவிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதில் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கடைங்களில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கடைங்களில் என்னென்ன ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஒன்று ஒன்றா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போடுறேன், அது எல்லாமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி நம்ம கடையில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த பூரி பார்த்தீங்கன்னா கடகடன் போட்டு ஒன்றையுமே பொரிஞ்சு வந்தது, பார்க்கவே அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக வந்து இந்த வந்து பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே ஆயிலில் வந்து நம்ம கார்ன் சிப்ஸ் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கார்ன் சிப்ஸும் நம்மளுக்கு கடையில் வந்து ரெடிமேடாக கிடைக்குது. இது ஓரளவுக்கு ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் நிறைய பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே அடியாக போட்டு எடுக்காமல் பேட்ச் பேட்சாக போட்டு எடுங்க. பூரி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பூரி போட்டு பொரிச்சிடுங்க. அதே மாதிரி கார்னும் ஒரு 2 பேட்ச், 3 பேட்ச் போட்டு பொரிச்சிடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு பூரியும் நம்மளோட கார்னும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 4 விசில் வச்சோம், உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டெப் 4 போயிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து அந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி தூள், செகண்டு தனியா தூள், 3rd வந்து மஞ்சள் தூள், 4th வந்து கரம் மசாலா தூள், 5th வந்து தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாமே வந்து அந்த பேஸ்ட் கூட சேர்ந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கும் அந்த பட்டாணியோட தண்ணியை வந்து இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். எல்லாமே நல்லா ஒன்று கூடி வந்து கொதிச்சு வர டைமில் ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இதோட மசாலா பொரியோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூரிலாம் எடுத்து அதை வந்து கையில் வச்சு இப்படி நுணுக்கி விட்டிங்கன்னா அது அழகாக உடஞ்சிரும். இந்த அளவுக்கு நுணுக்கி விட்டுட்டு 2வது லேயரில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க கார்ன் சிப்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். 3வது வந்து பொரி.
பூரியும் லைட்டாக நம்ம வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். ஃபோர்த் லேயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவி அதை ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பூரிக்கு வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவி தான் முக்கியம். அதனால் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக வந்துருச்சுன்னா போதும். இதுக்கு மேலே வந்து புளி சட்னி வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே புதினா சட்னி, இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து கார்ன் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஓம் பவுடி போட்டுக்கலாம். ஓம் பொடிக்கு மேலே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைல்ஸ் கிச்சன்.